ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டைனி ஸ்பேஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்க எங்களோட விஷஸ். இந்த ட்ரேவை எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப்பில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வருஷம் ஏதாவது புதுசு வாங்கணும்ல அப்படின்னு கேட்டப்ப இந்த பழைய ட்ரேயவே எங்கள் அம்மா பெயிண்ட் பண்ணி ப்ரிப்பர் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் வீடியோ எடுத்திருந்தேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப பழைய ட்ரே. யூஸ்வலாக நாங்கள் போகிற ஷாப் வந்துட்டு வெக்கேட் பண்ணுற பிளானில் இருந்தாங்க, அங்கே இந்த ட்ரே இருந்தது. பழைய ட்ரேயை தவிர டேமேஜ் எல்லாம் இதில் எதுவும் இல்லை. இதுவும் சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமான்னு சொல்லிட்டு 250 கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்து ஆக்ரலிக் கலரில் டார்க் ப்ரௌன் இருக்கும், அந்த கலர் பெயிண்ட் தான் நான் இதுக்கு பண்ணேன். ஒரு சில ஐட்டமில் வந்துட்டு இந்த ஆக்ரலிக் கலர் ஒட்டவே ஒட்டாது, அப்படியே ஒட்டினாலும் காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதில் உடனே காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ட்ரேக்குள்ளே வெளியே அதுக்கப்புறம் பேஸில் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ட்ரேக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு கார்ட்போர்ட் நான் எடுத்திருக்கேன். நம்ம சைஸ் சொன்னோன்னா கடையிலே கட் பண்ணி தந்துடுவாங்க. இந்த மாதிரி அதே கார்ட்போர்ட் அளவுக்கு நான் கிளாஸ் பீஸ் ஒன்று கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டேபிள் கிளாத் இருந்தது, அதை இந்த கார்ட்போர்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம். அதாவது இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு எல்லா சைடும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரேக்குள்ளே வச்சாச்சு. இது நீங்கள் அப்படியேவும் விட்டுடலாம். மேலே கிளாஸ் பீஸ் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இந்த கிளாஸ் பீஸ் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்ல, நான் சொல்கிறது ரொம்ப குட்டி குட்டி ஷாப். அங்கே கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணப்போ பக்கத்தில் திங்ஸ் வச்சு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷாப்பர்ஸில் கிடைக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு கிஃப்ட் ராப்ஸ் தான், அதை விட ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் கிளாஸியாகவும் இருக்கும். இது ஸ்டோரேஜ்க்கு நம்ம காட்டன் பாக்ஸஸில் ஒட்டிட்டு கூட யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பெரிய ஷீட்டாக வச்சுருப்பாங்க. பெரிய சைஸ் ஷார்ட் இருக்கும் இல்லையா, அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இது இதில் 4 டிசைன் வரும். ஒரு பெரிய புக் மாதிரி வச்சுருப்பாங்க, மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், தனித்தனி ஷீட்ஸாகவும் கிடைக்குது. ஒரு ஷீட் வந்துட்டு 30 ரூபீஸ். இப்போ இந்த ஷீட்டை வந்துட்டு நான் கார்ட்போர்டில் ஒட்டிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப பழைய ட்ரேயாக இருந்தாலும் ஓரளவுக்கு சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இதுக்கு யூஸ் பண்ண கார்ட்போர்ட் 30 ரூபீஸ், கிளாஸ் பீஸ் 70 ரூபீஸ், அதுக்கப்புறம் ட்ரேயோட ரேட் வந்துட்டு 250 ரூபீஸ். மொத்தம் 350 ரூபீஸ் தான் எனக்கு ஆச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.